தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் TNPSC Group 2 2A4 க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார், நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம லாக்டவுன் டெஸ்ட் சீரிஸோட டே 5. ஸோ நம்ம டே 5ல இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, தமிழ். இதுதான் நம்மளோட பார்ட் 1 டெஸ்ட் சீரிஸ்க்கான சிலபஸ்ன்னு தெரியும். ஸோ நம்ம டே 1 அண்ட் டே 2, டே 3 அண்ட் டே 4 இது 4த்துமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டே 5க்கு என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ டே 5ல சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வேர்ல்ட் லைஃப், 8வது பொதுத்தமிழ் இலக்கியம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதோட சிலபஸ் அண்ட் சோர்சஸ் நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப வந்து அன்கன்டினியூவேஷன், ஓகே. ஸோ அது வந்து கண்டினியூட்டி இல்லை அப்படின்றதுனால நம்ம யூனிட் 8 நடத்தும் போது அதை நான் சேர்த்து டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம அந்த டெஸ்ட் டீல் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜியாகிரஃபியில் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அண்டு தமிழில் 8வது பொது இலக்கியம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நேற்று மார்னிங் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ இன்றைக்கி மார்னிங் 10 o'clock ஆச்சு. இப்போ என்ன டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இங்கே இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியமான கேள்விகளை சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இதை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் 40%லேருந்து 60% படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுதான் உங்களோட ரேஞ்ச், ப்ரிப்ரேஷன் ரேஞ்சையும் ப்ரிப்ரேஷனோட இன்டென்சிட்டியும் காட்டும், ஓகே. ஸோ அதே மாதிரி பாலிட்டி முடித்து ஜியாகிரஃபிக்குள்ளே என்டர் ஆகிறோம். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரொம்ப முக்கியம். ஒரு டெஸ்ட்லேயும் ஒரு எக்ஸாம்லேயும் 2 கொஸ்டின் கிட்ட மிகாமல் கேட்டுடுறாங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அடுத்து நம்ம 8வது பொதுத்தமிழ் இலக்கியம்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ 8வது பொதுத்தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள், இதுலேருந்து நிறைய திருக்குறள் கேட்டதுனால நாங்கள் திருக்குறளை பேசிக்காக வச்சு நிறைய கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோடு வரேன். ஸோ என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர், அதுக்கு ஏன் இது வந்தது அப்படின்ற பேக்ரவுண்டோட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் கோ த்ரூ பண்ணுங்கள், ஆன்சர் எழுதி பாருங்கள். தெரியாத வந்து க்யூரியஸாக நீங்கள் புக்கில் தேடி பாருங்கள். நான் நாளைக்கு ஆன்சரோடு வந்து இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.